தாடி வளர்க்கிறது. ஒவ்வொருத்தரும் நியத்து வைங்கோ, இந்த தாடி வளர்க்கப்படும். சில உலமாக்களுடைய ஃபத்வா இருக்கிறேன், ஷேக் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபத்வா இருக்கிறேன், உம்மா வாப்ப சொல்றாங்க தாடிய சேவ் பண்ணு வலிச்சோன, நீ தாடி வச்சா உனக்கு பொன் கிடைச்ச மாட்டா, நீ தாடி வச்சா நீ வயசாலியா வயசாலிய போல தென்படுவா என்று சொல்லி உம்மா வாப்ப உங்களை கட்டுப்படுத்தினாலும் உங்களுக்கு சட்டம் போட்டாலும் அந்த உம்மா வாப்பட சட்டத்துக்கு வழிபடணும் என்ற கட்டாயம் உங்களுக்கு. உம்மா வாப்பக்கு மாறு செய்வது பரவிப்ப, உம்மா வாப்பக்கு மாறு செய்வது பரவிப்ப. தாடி ஒரு மிக முக்கியமான சுன்னத். எந்த அளவுக்கு முக்கியமான சுன்னத்னு சொன்னா, ஹதீஸ்கள்ல வந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் கிஸ்ரா என்ற மன்னனுக்கு கடிதம் அனுப்பினாங்க. கடிதம் கிஸ்ரா என்ற மன்னனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் அனுப்பினாங்க. இந்த கடிதம் போன சந்தர்ப்பத்தில் கிஸ்ரா மன்னன் இந்த கடிதத்தை அப்படி இருந்து சுருக்கினான். நல்லா சொல்றேன் இந்த விடயத்தை, நான் சொல்ற விஷயத்தை நான் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபுல் வஹீல கொண்டு வராங்க. ஹிரக்கல் மன்னனுக்கே கடிதம் அனுப்பினாங்க. இந்த ஹிரக்கல் மன்னன் கடிதத்தை வாசித்து பார்த்துட்டு அவன் சொன்னான், விஷயம் உண்மை ஆனா ஏற்றுக்கொள்ள மறுத்தான். அவனோட உள்ளம் சொல்லுதே உண்மை, அவனோட வாய் சொல்லுது பொய் என்று சொல்லி. ஏன் கார் உண்டா, இந்த சுன்ன இவரை ஏற்றுக்கொள்ள போனா இந்த ஆட்சியை பழி கொடுக்க வேண்டி வரும். இதையும் இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் இது உண்மை, இதுதான் சரி, ஆனா இதை பின்பற்றினா இதை லூஸ் பண்ண வேண்டி வரும், இதை பின்பற்றினா இந்த கம்ஃபர்டபிலிட்டி இல்லா பைத்திடும், இதை பின்பற்றினா நாங்கள் இப்படி ஆக வேண்டி வரும் என்பதற்காக வேண்டி ஒரு கூட்டம் எப்பவுமே இதை மறைச்சுவாங்க, சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் சரியான ரோட், இதுல போனாத்தான் சக்சஸ். ஆனா அவங்க சொல்லுவாங்க தெரியுமா, இல்ல இல்ல, எந்த அளவுக்கு ஹிரக்கல் மன்னன் சொன்னான்டா, எனக்கு தெரியும் எந்த இடத்துல என் ரெண்டு காலும் இருக்குதோ அந்த இடத்தையும் அந்த நபி ஆட்சி செய்வார். என்னுடைய இந்த ரெண்டு கால் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்தையும் அந்த நபி ஆட்சி செய்வார், அவருக்கு தெரியும். கடைசி கட்டத்திலுமா புகார் சொல்றாங்க, ஹதீஸ் ரிவாயத் செய்றாங்க, அவன் மௌத்தாகக்குள்ள காவிரத்தை மௌத்தான். வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, தயாமத்து வரைக்கும் இருப்பாங்க, அவளுக்கு உண்மை தெரியும், ஆனா பிடிவாதம், ஈகோ ப்ராப்ளம், அவங்கள கம்ஃபர்டபிலிட்டி இறக்க வேண்டி வரும், தலைமைத்துவத்தை பணி கொடுக்க வேண்டி வரும், இறங்கி போனா பிரச்சனையாகும் என்று சொல்லி ஒரு நாளும் கீழே வரமாட்டாங்க. அவங்களுக்கு மௌத்தா அதே நிலைமையில். இன்னும் ஒரு மன்னன் கிஸ்ரா, இவன் நேர் மாற்றம் செஞ்சான். இவன் என்ன தெரியுமா, கடிதம் பயந்து சேர்ந்துக்குது. இவன் கடிதத்தை எடுத்து அப்படியே பார்த்தான். இவன் கடிதத்தை ஆரம்பிச்சக்குள்ளே போட்டிருக்கிறாங்க, சல்லல்லா செல்லம் மின் அப்துல்லா மின் முஹம்மது மின் அப்துல்லா, அல்லாஹுடைய அடிமை அப்துல்லா, அப்துல்லாஹுடைய மகன் முஹம்மதிடம் இருந்து என்று சொல்லி கடிதத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது போட்டிருந்தாங்க, இலா கிஸ்ரா அவருக்கு ஒரு சொன்ன வேலையை நான் செஞ்சிட்டேன், எனக்கு என்ன நபி சொன்னது கடிதத்தை கொண்டு போய் கொடுக்க சொல்லி நான் கடிதத்தை கொடுத்துட்டேன், திரும்பி போறாரு வந்துட்டாரு, வந்து சொன்னாங்க வேலையை நான் செஞ்சிட்டேன், ஆனா அவன் நடந்து கொண்ட முறை இப்படி சொன்னாங்க, என்ன கடிதத்தை கசக்கி போட்டது போல அல்லாஹ் அவன் ஆட்சிய கசக்கி போடுவான். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றாங்க, எந்த மனிதனுடைய வாழ்க்கையில நபியினுடைய சுன்னத்துகள் கசக்கப்படுமோ அவன் வாழ்க்கை அல்லாஹ் கசக்கிடுவான். அப்படி
சுண்ணத்துகளை கசக்கினா அல்லாஹ் கிஸ்ராவுடைய ஆட்சியை கசக்கிறது போல கசக்கிடுவார். இன்றைக்கு சுண்ணத்தை பரிகாசம் செய்யும், சுண்ணத்தை பரிகாசம் செய்யும். ஒன்று நாங்க பின்பற்றதும் இல்லை, ஒத்தன் சுண்ணத்தான முறையில் செய்ய போன அவனை கிண்டல் பண்றோம். சொன்னாங்கும் அவன் மகனுக்கும் இடையே ஒரு பிரச்சனை, ஒரு பிரச்சனை. வாப்பாக்கும் மகனுக்கும் ஒரே பிரச்சனை. வாப்ப யோசித்தான், ஏண்ட எதிரி என்ற மகன் தான். அவனுக்கு தெரியும் எனக்கு ஒரு தீங்கு நடக்கும், என்ற மகனால்தான் தீங்கு நடக்கும். ஒரு நாள் இரவு நேரம் மகன் வாப்பவை கொண்டு போனான் குலசிச்ச. வாப்ப எப்படிப்பட்டவன் என்று சொன்னா, மகனை பத்தி நல்லா விளங்கி வச்சிருந்தான். வாப்பவை கொலை செஞ்சிட்டு ஆட்சியை கைப்பற்றினார். ஆட்சிக்கு வந்த மகன் அவன் ஒரு கிஸ்ரா தான், அவன் ஒரு கிஸ்ரா. அவன் வாப்பட ஹசானாவை திறந்தான். அங்கிருந்து ஒரு 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 மருந்து பாக்ஸ் உண்டு, அதாவது என்ன சொல்றதுக்கு ஒரு மருந்து இருக்குது. இவர் இந்த மருந்து எடுத்து குடிச்சார். இது மருந்து இல்ல, இது நஞ்சி. வாப்பா தெரியும் என்ன கொண்டு போட்டு இந்த ஆட்சிக்கு வந்து அவனும் கொலப்சம், அவனும் சகோனம். அவன் அதை குடிச்சிட்டு அப்படியே செத்துட்டான். அவன் செத்தத்துக்கு பிறகு அந்த பரம்பரையில் எந்த ஆம்பளை இருக்கல் ஆட்சிக்கு வாரத்துக்கு. அப்பத்தான் ஒரு பெண் ஆட்சிக்கு வாரா. இப்பத்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யுஃப்லிஹு கௌமுன் வல்லவ் அம்ரஹும் இலா இம்ராஅத்தின். ஒரு பெண்ணை தன்னுடைய கூட்டத்துடைய எந்த கூட்டத்தினுடைய தலைவியாக ஒரு பெண் இருப்பாளோ அந்த கூட்டம் ஒரு நாளும் வெற்றி பெற மாட்டார். இந்த ஹெரக்கிஸ்ரா மன்னன் சாகரத்துக்கு முன்னால ரெண்டு பேரை அனுப்பினான் மதீனாவுக்கு சிஐடியாக பேசி பார்த்துட்டு வாங்கோன்னு சொல்லி. யார் யாரை பார்த்துட்டு வாங்கோ? நபியை பேசி பார்த்துட்டு வாங்கோன்னு சொல்லி. அந்த ரெண்டு பேரும் வந்தாங்க. வந்து என்ன தெரியுமா செஞ்சாங்க? ரெண்டு பேரும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வந்தாங்க. சந்திக்க வந்த சந்தர்ப்பத்தில் அந்த ரெண்டு பேருடைய முகத்திலே தாடி இல்லை, மீசே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு பேருடைய முகத்தையும் பார்க்கல. ஹதீஸ் இப்படி இருக்குது, வதஹலா அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ரெண்டு பேரும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய சபைக்குள் நுழைந்தாங்க. وقد حلق لحاهما அந்த ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பேருடைய தாடியையும் ஃபுல்லா சேவ் பண்ணிருந்தாங்க. அந்த ரெண்டு பேருடைய மீசியை நல்லா வளர்த்திருந்தாங்க, மீசியை ஃபுல்லா பாயிண்ட் வச்சு வளர்த்திருக்கிறாங்க, இதை சேவ் பண்ணிருக்கிறாங்க. فكره النظر اليهما அந்த ரெண்டு பேரும் பக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறதுக்கு வெறுப்பு தெரிவிச்சாங்க. நான் பார்க்க விருப்பமில்லை, இந்த முகத்தை நான் பார்க்க விருப்பமில்லைன்னு சொல்லி அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா அக்பல அலைஹிமா. அதுக்கு பிறகு வெறுப்போட ரெண்டு பேருடைய முகத்தையும் திரும்பி பார்த்தாங்க. ஏன்? காரணம், தூது கொண்டு வந்திருக்கிறாங்க, டெலிகேஷனா வந்திருக்கிறாங்க. ஓ இலக்குமா, முதலாவது கேட்டாங்க, உங்க ரெண்டு பேருக்கு நாசம் உண்டாகட்டும், மன் அமரக்குமா பிஹாதா, இப்படி செய்யும்படி அவங்களுக்கு யார் சொன்னாங்க? அப்ப சொன்னாங்க, கால அமரனா பிஹாதா ரப்புனா கிஸ்ரா, எங்களுடைய அரசர் கிஸ்ரான்ற மன்னன் தான் எங்களுக்கு இப்படி சேவடிக்க சொன்னான் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லக்கின் என்றாலும் யமரனி ரப்பி, என்னுடைய அல்லாஹ் எனக்கு ஏவி இருக்கிறான் தாடியை வளர்க்கும்படியாக, மீசிய கத்திரிக்கும்படியாக என்று சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு பேருக்கும் குத்தி சொன்னாங்க. குத்தி சொல்லி போட்டு சொன்னாங்க, உங்க ரெண்டு பேருடைய ரப்பு யாரு தலைவரோ அந்த கிஸ்ராவை இஸ்லாவுடைய மகன் கொலை செய்து விட்டான் என்ற செய்தியை மக்காவில மதீனாவில வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தான். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்கள் சொல்றாங்க, நீங்க நாங்க பேசி நபியினுடைய கவருக்கு முன்னால் நிற்கக்குள்ளையும் ஏண்டா உங்களோட சூரத், ஏண்டா உங்களோட முகவாக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது.
ஒரு காபிருடைய முகத்தை பார்க்க விருப்பம் இல்லைண்டா. இப்படி இங்க ஹாஜிகளாக வாழ்க்கையில ஞாபகத்தில் வைங்கோ, யாரும் யாரையும் பார்த்து குறை சொல்ல வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான நிலைமைகள் இருக்கும், அவங்களோட ஜாப் பிரச்சனை இருக்கும், அவங்க பழகித்தாங்க இருக்கு, அவங்களுக்கு சில நோய்கள் இருக்கும். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு அவங்க பொறுப்பாக இருக்கட்டும். நாங்க யாருக்கும் எல்லாருக்கும் உண்மையை சொல்லுவோம். நேற்று நடக்கிறது நடக்காம இருக்கிறதுக்கு பொறுப்பு நாங்கள் அல்ல, அவங்க பொறுப்புதாரிகள். அவங்க அல்லாஹ்விடத்தில் மனம் சொல்லிக் கொள்வாங்க, நாங்க யாரையும் பார்த்து இவங்களுக்கு தான் இதை சொன்னாங்க, இவங்க தான் இதுக்குரியவங்க என்ற பார்வை பார்த்தா நிச்சயமாக அவங்களோட பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடுவான், எங்கட பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இதனால வாழ்க்கையில யாமச்சுக்கோங்க, சுண்ணத்தான முறைகளை பேணிக்கொண்டு வாழ்க்கையில தாடியை நல்ல அழகாக வளர்த்துக்கொண்டு, தாடியை வளர்க்கக்குள்ள மாஷா அல்லாஹ் அதுலயும் குளமாக்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ சுண்ணத்துக்கு அழகாக வச்சு கொள்ளணும். ஒயில் என்ன போடுவோம், அதை சும்மா என்ன செய்யக்கூடாது, சும்மா வளர்க்கக்கூடாது. மற்றவருக்கு பார்த்து அழகா ஸ்மார்ட்டா இருக்கிறதுக்கு தாடி என்ன செய்யப்பட வேண்டும், அதை சேவ் பண்ணப்பட அழகுபடுத்தப்பட வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விடயங்களையும் கருத்தில் கொண்டு கொள்ளும்.